صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وعن عائشة الصديقة رضي الله تعالى عنها قالت أول ما بدأ به رسول الله صلى الله عليه وسلم من الوحي பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயில் இருந்தும் ஆரம்பமாக துவங்கப்பட்டதாகிறது. அர்ருய சாதிகா, சாதிகான உண்மையான கனவுகளாயிருக்கு. அப்ப உண்மையான கனவுகள் நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வஹீல ஒரு பங்குதான் அது. அவர்கள் பெருமானார் 40 வயதுல அல்லாஹ்வுடைய நபித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பே கனவுகள் காணுவாங்க இரவுல. அந்த கனவு காலையில அப்படியே நடக்கும், நைட் என்ன காந்தாங்களோ காலையில அதே மாதிரி நடக்கும். நைட்டு கனவுல நிம்மாவுக்கு வர்றாங்க, பெருமானார் அவருக்கு காசு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கனவு காலையில் அதே மாதிரி வருவாங்க, அதே மாதிரி காசு கொடுப்போம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதே மாதிரி நிகழ்ச்சி நடக்கும். இவருக்கு ஆம்பளை பிள்ளை பிறப்பும், அதே மாதிரி இவருக்கு அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை, இந்த நம்பர் மூத்தா போவார், அதே மாதிரி காலையில் மூத்தா போவோம். என்னென்ன பெருமானார் நைட்டு பார்க்குறாங்களோ அடுத்த நாள் விழிஞ்சா ஜி அப்படிக்கு அப்படியே நேரடியாக நடந்ததை பார்த்தார்கள். கனவிலே உண்மையான கனவுகளை, தூக்கத்திலே நவுனா தூக்கம், தூக்கத்திலே உண்மையான கனவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். இப்ப கான லாயரா ருயன் இல்லா ஜாத்ல பலகு சுபுஹி, அவர்கள் எந்த கனவையும் பார்த்தாலும் அது காலையிலே காலை விடியலை போல அப்படியே நடக்கக்கூடியதாக பெற்றுக்கொண்டார். காலை விடியலே வெளிச்சமாக நடந்தது, பழக்கினாலும் காலை விடியல் தான், சுகுனாலும் காலை விடியல் தான். இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து கொண்டு நோக்கம்னா எப்படி, அப்ப காலை விடியலை போன்று அப்படி தெல்ல தெளிவாக இப்படி இரவு வந்து நீங்கி வெளிச்சம் வருதோ அது மாதிரி அந்த கனவு நீங்கினதோட மறுபடியும் அந்த கனவுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிடும். இரவுல பார்த்தது அப்படியே காலையில் நடைபெறுகிறது. மிசிலு பலகை தொகுதி சும்மா ஹுபிப இலையில் ஹலாவ், அதற்கு பின்பு அடுத்த நிகழ்ச்சியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையை விருப்பமாக ஆக்கப்பட்டது. தனிமையில இருந்து அல்லாஹ்வுடைய தியானங்கள் ஈடுபட்டிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்குன்னு கேட்டா அந்த இப்பவே நீங்க போக முடியாது, ஹிரா புகை அந்த மாதிரி அது இந்த ஊர்கள்லாம் எல்லாம் தூரமா இருக்குது. இப்பவே மலை பெரிய மலையா இருக்கு, மலை மேல ஏறிதான் அங்க போக வேண்டியிருக்கு, ஹிரா மலை குகை. அப்ப எப்படி இருக்கும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில போய் அந்த குகையில உட்காந்து அல்லாவுடைய சிக்கர்கள்ல இறைவனுடைய தகப்பூர்ல சிக்கர்ல அப்படியே மூழ்கி இருப்பாங்க, அல்லாவுடைய தியானத்துல தனிச்சிருந்தாங்க. அல்லாவுடைய சிக்கர்ல முராக்கபால நீண்ட காலங்கள் அந்த மாதிரி தடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடிதான் அல்லாஹ்வுல வகையை கொடுத்தோம். இந்த நபிக்குமே அல்லாஹால அப்படி சில காலங்கள் வைத்திருப்பான். அவங்க இறை தியானத்துல மக்கள் எல்லாம் விட்டு ஒதுங்கி தனிச்சிருந்து அது மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த 40 நாள் மட்டும் இல்ல, இதுவாதனா மூசா சதாசின் லைலத்தின் பத்மம் நாஹா பியாஷரின், மொத்தம் 30 நாள், அப்புறம் 10 நாள், மொத்தம் 40 நாள் அல்லாவுக்காக வேண்டி மலைக்காடுகளை போய் தனிச்சிருந்து அல்லாஹ் இது பிரித்து செஞ்சாங்க இல்லையா. அது மட்டும் இல்ல, அதுக்கு முதல்ல 10 வருஷம் ஷொஹைப் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்க்கிறவங்களா போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆடு மேய்ச்சி காட்டுக்கு போயிருவாங்க, ஆடுக்கெல்லாம் ஒரு பக்கம் மேய்ஞ்சிருக்கும், தனியா மக்களை விட்டு ஒதுங்கி அல்லாவுடைய இதுக்கிறதுக்குள்ள இருந்தாங்க. அப்படியா கொஞ்ச காலம், ஏன்னா நஃப்ஸை வந்து ஒருமைப்படுத்துவதற்காக வேண்டி இந்த சிந்தனையும் விட்டு அப்பாற்பட்டு அந்த முக நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்காண்டி தனிமையிலிருந்து தியானம் செய்வது உணர்ந்துங்களா. அது பெருமானாருடைய நபிமாருடைய வழக்கம், வலிமாருடைய வழக்கம். 40 நாட்கள் சில்லாக இருப்பாங்க, கல்லூரத்தில் இருப்பாங்க. அவசனாய் 25 ஆண்டுகள் மக்களை விட்டு ஒதுங்கி காட்டுக்கு போயிட்டாங்க. 25 வருஷங்கள் எந்த மக்களுடைய வாசனமே இல்லை, அப்படி காடுகள் யாரு எங்க இருக்கான்னு தெரியாது, அவங்க எங்க போயிட்டாங்க யாருக்கும் தெரியாது, மக்கள் என்ன ஆனாங்கன்னு யாருக்கு, யாரும் என்ன அரசியல் நடக்கு துணியால எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒதுங்கி 25 வருஷம் காட்டுக்கு இருந்தான். இந்த வருஷத்துல அவங்களுடைய எவ்வளவு பருவம், இளம் வாலிப பருவமாக 25 வயசுல நாட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க காட்டுக்கு போய் ஜி அஜம் என்னும் கோட்டையில் கருத்து என்கிற காட்டுல அங்க போய் 25 ஆண்டு காலங்கள் அல்லாவுடைய திக்கல சுத்திட்டு இருந்தாங்க. 51வது வயசு தான் ஊருக்குள்ள வந்தாங்க, அதான் அல்லாவுடைய உத்தரவு வாங்கி முடியுமா. அது மாதிரி 51வது வயசுக்கு பின்னாடி தான் கல்யாணம் முடிச்சாங்க, 4 மனைவி கல்யாணம் முடிச்சாங்க. அப்புறம் 48 பிள்ளை அல்லா கொடுத்தாங்க, 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. தெரியாங்க நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா, 51 வயசுல வாழ்க்கை ஆடி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. 51 வயசு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க, நிஜமா 95 வரைக்கும் ஏன் பை, அதுக்கு பின்னாடி 48 பிள்ளை பெற்றிருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி தனிமையில இருந்து வாழ்ந்துருக்கிறாங்க. இப்ப நாம வந்து நம்ம சேகுமார்கள் அந்த மாதிரி தனிமையை நம்ம விட்டுட்டு காட்டுக்கு போக முடியாது. இந்த காட்டுக்கும் போனா அங்க வீரப்ப எங்க இருப்பான் பிடிச்சிக்குவோம், நம்மள என்ன செய்யறது, எந்த காட்டுக்கு போறது, போனா சிங்கம் புலிலாம் இருக்குமே. ஆனால் நமக்கு சர்க்கார் நாயகம் காட்டுக்கு எல்லாம் போவேனா, எளிமையான முறையில உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி
மூவாயிரம் அல்லாஹ்வுக்கு சொல்லியிருக்கான். நீங்க உட்காந்து ஒரு மணி நேரம் கண்ணை மூடி மக்களை விட்டு மறந்து அல்லாஹ்வுக்கு செஞ்சா அவர்கள் வாங்கினாலும் செஞ்ச தவாப் அல்லாஹ் நம்ம கொடுத்துருவான்ங்களா. சரி, சும்மா ஹுப்பிப இலையில் ஹலா, தனிமை அவர்களுக்கு விருப்பமாக ஆக்கப்பட்டது. வகான யஹ்லு பி ஹார ஹிரா, ஹிரா என்னும் குகையிலே அவர்கள் தனிமையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபயதஹன்னசு ஃபீஹி, அதிலே அவர்கள் தனித்திருந்து வணக்கம் புரிவார்கள். யதஹன்னசுன்னு சொன்னா வணக்கம் புரிவதுன்னு அர்த்தம். வஹுவ தஅபுதுல் லயாலி ஜவாத்தில் அததி, வஹுவ தஅபுது அது வணக்கம் புரிவதாக இருக்கும். ஜவாத்தில் அல் லயாலி இரவு நேரங்களிலே, ஜவாத்தில் அததி பல நாட்கள், அதனுடைய எண்ணிக்கையுடைய பல நாட்கள் இரவுகளை தனித்திருந்து அல்லாஹ் வணக்கம் புரிந்தார்கள். அப்போ தஹன்னுசுன்னு சொன்னா தாக்குது வணங்குதல் என்று பொருள். கபுல என்ற அகலிகி, தங்கள் மனைவியிடத்தை திரும்பி வருவதற்கு முன்பு, என்றாலும் இறுதியோகம் தன் மனைவிடம் வருவதற்கு முன்பு பல நாட்கள் அங்கே இருந்து அமல் செய்வார்கள். எச்சப்பதில் இது அளிக்க, இன்னும் அந்த மாதிரி அமல் செய்வதற்காக வேண்டி கட்டு சாதம் தயார் செய்து கொள்வார்கள். சாதுன்னா கட்டு சாதம், இங்கிருந்து வீட்டுல போகும்போதே ரொட்டி கிட்டலாம் எடுத்துட்டு போய் பத்து நாளைக்கு கொண்டு போய் வச்சுக்குவாங்க. வச்சிருந்து இரவு போல யாருடைய தொந்தரவும் இல்லாம அமல் அவன் அல்லாவுடைய திக்கில் விவாதத்துல இருப்பாங்க, விவாதத்துல இருப்பாங்க. அதற்கு பின்னாடி வந்து அவர்கள் திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. சும்மா எரிச்சியும் இலா ஹதீஜா, அதற்கு பின்பு அவருடைய மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா திரும்ப வருவார்கள். மீண்டும் அது போன்று ஒரு நீண்ட நாட்களுக்காக வேண்டி ஜாதுகளை தயார் செய்து கொள்வார்கள். கட்டு சாதங்களை தயார் செய்து கொண்டு மறுபடியும் போவாங்க, இங்க அதே மலைக்கு வைக்க போவாங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்து அவங்க வரமாட்டாங்க, இங்கிருந்து ஹதீஜா நாயை உணவுகளை எடுத்துக்கிட்டு நேராக கொண்டு போய் அவங்க கொடுப்பாங்க. அந்த ஹிரா மலையில இன்னைக்கு போகக்கூடிய வாலிபமான ஆஜிகள் கூட மேல ஏற முடியல மொழா, அந்த மாதிரி மலை கஷ்டமான மலை மொழா அது. இங்க இருந்து சில பேர் கீழந்து வாங்க வந்து பல சில பேர் ஆர்வத்துல மேல ஏறணும் ஏறாங்க, இப்பயும் சிரமமா இருக்குது. அந்த ஹதீஜா நாயகம் ஏறினாங்கன்னா நம்மளுடைய தாயார் நம்முடைய அம்மா ஹதீஜா நாயகம் எந்த வயசு தெரியுமா அவங்களுக்கு, பெருமானார் திருமணம் செய்யும் போது அவர்கள் வயசு 40. அப்ப பெருமானாருக்கு 40வது வயதில் நுகூத்து பெருமானாருக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் அப்பா வயசு என்ன தெரியுமா, ஹதீஜா நாயகத்துக்கு 55 வயசு. 55 வயசு மூதாட்டி பெருமானார் மீது கொண்ட அன்பு என்ன, அவங்க மீது கொண்ட காதல் என்ன, இங்க இருந்து அந்த அங்க போய் அந்த மலை மேல ஏறி கொண்டு போய் ரசூலுல்லாஹ் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்களே ஜி, நம்ம தாயார் அன்னை ஹதீஜா நாயகம், யோசிச்சு பாருங்க. அப்போ எத்தப்பது சும்மா எரிஜியா ஹதீஜா, அப்ப எத்தப்பது நீங்க வச்சலியா, அதே போன்று ஒன்று நீண்ட நாட்களுக்காக வேண்டி உணவுகளை தயார் செய்து கொள்வார்கள். இப்படியாக போய் உட்காந்து மீண்டும் 10-15 நாள் நடு காட்டுல எந்த ஆர்வம் இல்லை, ஒரு மெழுகுபத்தி கிடையாது, ஒரு தீப்பிடிப்பு பேட்டு கிடையாது, மலை காடுகளை போய் இருக்க முடியுமா, எந்த சிங்கம் வருமோ எந்த பாம்பு வருமோ எந்த பூ என்ன பயம், அப்படித்தான் சூப்பியாக்கள் அவுளியாக்கள் வந்திருக்கிறாங்க. பயங்கரமான சிங்கம்புலி காட்டுதான் போய் 25 வருஷம் அவங்க நாங்க இருந்தாங்க, பயங்கரமான காடுகள்ல தான் போய் பரிதில் பெஞ்ச சக்கரத்துல இருந்தாங்க. நூறிநாயகர் நம்முடைய சாவலி பாஷா 400 வருஷத்துக்கு முன்னாடி கொடும் விலங்குகளை உலாட்டக்கூடிய காடுதான் காடு வனாந்திரங்கள்ல போய், இன்னைக்கு சிலருக்கு போய் தனியா படுக்க முடியாது. நீங்க 400 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாம் காலி பண்ணி வந்துடுவாங்க நைட்டு, இன்னைக்கு எல்லா வீடு வசதி லைட்டு ஹீட்டு இப்போ ஃபேனு எல்லாமே வச்ச பின்னாடி இன்னைக்கு போய் இருக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல சுற்றி காடுகளும் மலைகளும் சூழ்ந்த இடங்கள்ல இங்க வந்து கடற்கரை ஓரத்துல அந்த மாதிரி போய் தங்கிருக்கிறாங்க. அப்ப எதுக்காக வேண்டி எல்லா மக்களையும் விட்டு ஒதுங்கி அல்லாஹ் சின்ன மூலி இருக்க வேண்டும் இருக்காங்க. கடைசியாக அவரிடத்திலே ஹக்கு வந்ததுன்னு வகி அவர்களது இறக்கப்பட்டது. ஹிரா கோயிலே அவர்கள் தங்கியிருத்த பொழுது வகி அவர்களுக்கு இறக்கப்பட்டது. பஜாவுல் மலக்கு, மலக்கு அவரிடத்திலே வந்தார்கள், பகால சொன்னார்கள், இப்பற ஓதுங்கள் என்று சொன்னார்கள். பகால பெருமானா சொன்னாங்க, சொல்லுதா சொல்லம் மா அனபி சாரியின், நான் ஓதக்கூடியவன் அல்லன் என்று சொன்னார்கள். கால எனக்கு ஓத தெரியும் உம்மி, எனக்கு ஓத தெரியாதுன்னாங்க. காலப்பா அகதனி பெருமான சொன்னார்கள், என்னை அந்த மலக்கு பிடித்தார்கள். பகத்தனி, என்னை அணைத்துக் கொண்டார்கள். அத்தா பலகம் இன்னி அல் ஜுகுது, என்னிடத்திலே ஜுகுதுன சிரம் மஷக்கத்து கஷ்டம் ஏற்பட்டது. பலகம் இன்னி அல் ஜுகுது, ஜுகுதுன சிரமம், அந்த சிரமமாகிறது உச்சகட்டத்தை அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். அவ்வளவு உச்சகட்டமான ஒரு சிரமம் என்னில ஏற்பட்டது. பலகல் பலகல் ஜுகுது மபுலகுன்னு அர்த்தம் அப்படின்ற இது சில பேர் கைகூட அர்த்தம். ஜிபிஎஸ்ல வந்து அவங்கள எங்க ஒன்றும் தெரியாது, ஒன்றும் ஓத தெரியாதவங்க சொன்னதுனால
திரும்ப ஜிபிரேசன் கட்டி அணைத்து அவங்களோட ஜிபிரேசன் அவங்களோட நூறுல அவர்கள் அப்படியே பெருமானம் ரொம்ப அவருடைய சிரமங்கள் ஏற்பட்டது, பயந்து போயிட்டாங்க சொல்லா அப்படின்னு. இன்னும் சில பேர் சொல்றாங்க சூபியாக்கள் ஜிப்ரீலுக்கு உஸ்தாதே யார் தான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் நூறுடைய ஜிசு தான் யாரு, ஜிப்ரீல். அனமின் நூறு இல்ல, அல்லாஹ் நூரை கொண்டு என்ன எல்லாம் படைச்சான், குல்லு ஷையும் நூறி, எல்லா வஸ்துக்களும் எண்ணூரை கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் வாத்தியாரா, ரசூலுல்லாஹ் வாத்தியாரா ஜிப்ரீலுக்கு, ரசூலுல்லாஹ் தான் வாத்தியாரு. பெருமானாருடைய ஜிசு தான் ஜிப்ரீல், பெருமானார்ட பாடம் படிச்சவன் ஜிப்ரீல். அல்லா வழி அறிக்கை வச்சோடனே நான் சொல்றேன் ஓதுங்கன்னு ஜிபிரேசன் சொன்னாங்க, இப்ப ஓதுங்க அப்படின்னாங்க. நான் அசல் சிபிதா அதன் நான் எப்படி ஓது வேண்டாங்க சொல்லுங்க. மாணவி காரி நான் ஓதக்கூடிய நல்லவே, நான் ஓத மாட்டேன்னு காரி யாரு, சனுக்குரியுக்கு பலாசன்சா அப்படிய உங்களுக்கு நாம் ஓதி காட்டுவோம் நீங்களும் மறக்க மாட்டேங்கிறேன்னு சொன்ன. அவன் ஓதி காட்டுறேன் ஓதட்டும், நான் எப்படி ஓத முடியும். காரிய அவதம் யாரு தான், மோதாத்தலா தான். அப்ப தன்னுடைய அசல் சிபத்தை பயன் செய்யறாங்க யாரு, இது வழங்கல ஜிபிரேசத்துக்கு. என்னன்னு வழங்கலையே எஜமானே, நீங்க பிச்சை போட்டாதான் அப்படின்ட்டு கட்டி அணைச்சு பெருமானுடைய கல்வில இருந்து அவன் கல்வுக்கு வாங்குறாங்க. யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய கல்வில இருந்து அவன் கல்வி எப்படி சொல்றதுன்னு தெரியலையே, எப்படி சொல்லி கொடுங்க உங்களுக்கு, நீங்களே சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு ஜிபிரேசம் யார்ட்ட பாடம் படிக்கிறாங்க, நீ கட்டி அணைத்து பெருமானுடைய கல்வில இருந்து அவன் கல்வுக்கு நூறை வாங்குறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய. ஏ தர ஓதுங்கள், பெருமான சொல்ல வந்து நான் உம்மின்னு சொல்லல, எனக்கு ஓத தெரியாது, நான் அதிரி அது கிராத்த எங்கெல்லாம் ஓத தெரியாது அப்படின்னு சொல்லவே இல்லை. எப்படி சொன்னாங்க, மா அனபி காரி, நான் ஓதுபவன் அல்லவே, ஓதக்கூடியவன் நான் அல்லவேன்னு அர்த்தம். இன்னில ஓதனா அவன் தானே ஓத முடியும், நான் அதம் நான் ஊமை, நான் அபுக்கம், அபுக்கம் எப்படி ஓத முடியும், எவன் கலியுமோ அவன்ல ஓதணும். இது விலங்க ஜிபிரீலுக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, என்னை பிடித்து கட்டி அணைத்துக் கொண்டார்கள். இல்லைன்னா ஜிபிரீலுக்கு என்ன தைரியம் இருக்க முடியும், சர்வரே காயினா அதை பிடிக்கிறதுக்கு கட்டி அணைக்கிறதுக்கு. யார சொல்ல பிச்சை போடுங்கிற அவங்க கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப பலக மின்னி, இப்ப பலக அடைந்து கொண்டார்கள் ஜிப்ரீல், மின்னிலிருந்து மஜ்ஜூத மசக்கத்தை அடைந்து கொண்டார்கள். யாரு, ஜிப்ரீல் அடைந்து கொண்டார்கள். நான் எங்க அடைஞ்சேன், சும்மா அரசரன் விட்டு விட்டார்கள். சொன்னார்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். துமாரையில் திரும்ப சொல்றேன், அதமு சிபாத்ல நாசிசு, அஃபார்ல மஜ்பூரு, ஆசார்ல மொஹ்தாஜ், நான் அபுக்கம், அவன் ஒருத்தான் கலீல், நான் ஓதக்கூடியவன் அல்ல. அகதனி என்னை எடுத்துக் கொண்டார்கள், பகத்தனி அணைத்துக் கொண்டார்கள், அத்தானிய இரண்டாவது முறையும், அத்தா பலக மின்னி என்னிடமிருந்தும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள், அல்ஜூத சிரமத்தை அடைந்து கொண்டார்கள். என் நூறு அவங்களால தாங்க முடியல, நூருடைய ஜோலி அது விளங்குறதுக்கே அவங்களுக்கு டக்கு விளங்கவே முடியல அவங்களால, எப்படி சொல்றதுன்னு. சும்மா அரசரணி பிந்து விட்டு விட்டார்கள். பகாலைய துற ஓதுங்கள், பகல் சும்மா அனபிகாரியின், நான் ஓதி மீண்டும் இத்தர ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் மீண்டும் சொன்னேன், மா அனபிகாரின், நான் ஓதக்கூடியவன் அல்லன் என்று சொன்னார்கள். மீண்டும் மூன்றாவது முறையும் என்னை பிடித்துக் கொண்டார்கள், பகத்தனி என்னை அணைத்துக் கொண்டார்கள், சாணிச்சா மூன்றாவது முறை, அத்தா பலகமின்னிய ஜுகுத, மீண்டும் இடமிருந்து நூறை மூணாவது வரை வாங்கி உச்சகட்டமான தாலியும் வாங்கிட்டாங்க. முதல்ல ஆசாருடைய தாலியும் வாங்கி, அதுக்கு பின்னாடி கூவத்துடைய தாலியும் வாங்கி, அப்புறமே சாத்துடைய சிபாத்துடைய தாலியும் வாங்கின பின்னாடிதான், ஆஹா அப்படியா செய்தி, யாரத்துல நீங்க எங்க ஓத முடியும், மூதாதான ஓத முடியும் இப்ப சொல்றேன் அப்படின்ட்டு மூணாவது சும்மா அரசல நீ பக்கால இத்தர அப்படியே நீங்கள் ஓதுங்கள், பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், உங்களை படைத்தானே அந்த ரப்படி இஸ்மை கொண்டு. ஹலகான் என்ன அர்த்தம், படைத்தான். ஹலகான் என்ன அர்த்தம், அசல் அர்த்தம் தஜல்லா, அல்லா முத்தஜல்லி ஆனா சூரத்துல அர்த்தம், அதுக்கு பேர் தான் கலக்கு. திருச்சியில அல்லா கலக்குங்க அர்த்தம் என்ன, திருச்சியுடைய சூரத்துல அவன் முத்தஜல்லி ஆனா, உங்க சூரத்துல முத்தஜல்லியா இருக்கிறானே அந்த அல்லாவுடைய பேரை கொண்டு ஓதுங்கன்னா அவன் தான் ஓதுவான் அர்த்தம். இப்ப ஜிப்ரீலுக்கு விளங்கி போச்சு, இத்தர பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், ஹலகல் இன்ஸான மின் அலக், இந்த மனிதனை இரத்த கட்டியிலிருந்து படைத்தானே அந்த அல்லாவுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள். எத்தனை நபியை நீங்கள் ஓதுங்கள், வரப்புக்கள் அக்கரம், உங்களுடைய சங்கையான ரப்பு எப்படிப்பட்டவன் என்றால், அல்லதி அல்லம வில் கலம், பேனாவை கொண்டு அவன் எழுத கற்றுக் கொடுத்தான். இப்பதான் நபியுடைய ஹகீகத்தையே ஜிபிரீலுக்கு விளங்குச்சு. கலமுடைய ஹகீகத் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலமே கலம்னா யாருங்க அது, கலம் என்ற வார்த்தை யாரை குறிக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்குது. நூன் கலம் வமா யஸ்துரூன், நூன் வுஜூதாக குறிக்குது, கலம் சூரத்தை முகமதிய குறிக்குது, ஒமா யஸ்துரூன் முழு காயினாத குறிக்குது. இந்த மாதிரி நூன் வல் கலம், ஆமா நூன் என்பது மைய குறிக்குதுங்கிறாங்க சூபியாக்கள். மை அந்த மை எழுதக்கூடிய கலம் ரசூலுல்லாஹ், அந்த மை யாரை குறிக்குது, அல்லாஹ்வுடைய வுஜூத்.
வுஜூது ஹக் தான் நூன். அந்த மை, அந்த மையை தொட்டு எழுதக்கூடிய எதுங்க கலம் யாருங்க? நபிகள் நாயகம் ஹுசூர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபை உமாஸ்துருன் அதில் அந்த அந்த மைய அந்த வுஜூத் அந்த கலவின் மூலம் வெளிப்பட்ட பொழுது மை தானா உட்காந்து எழுத முடியுமா? நீங்க மையை மட்டும் வச்சு பேனா எல்லாம் எழுத முடியுமா பை? எழுதவே வராது. அப்ப அல்லா தானா ஜுஹூர்ல வர முடியுமா? திருஷ்டிகர் காட்டி முடியவே முடியாது. கலமாகிய முஹம்மது ரசூல் சல்லாஹம் அவர்கள் மூலம் அல்லா தலா வந்து ஜுஹூர் ஆகும் போது வெளிப்படும் போது முழு காயினத்துருன் எதை அவர்கள் எழுதுகிறார்களோ அந்த எழுத்துக்கள், அந்த எழுத்து யாருக்கும் போது யாரை கொண்டு யாரை குடிக்குது? முழு சிருஷ்டிகள், மனிதர்கள், ஜின்கள், விலங்குகள், எத்தனை கோடிக்கான சிருஷ்டிகள் இருக்கோ எல்லாம் மக்களுக்கு அதை குடிக்கும். அது ஷானே அஹதியத் நூன், ஷானே வஹதத் கலம், ஷானே வாஹிதி தொமாயுஸ்துரூன். வயசு வருது அவ்வளவுமா கலக்கல்லா நூற நபி கையா ஜாபிர் ஜாபிரே அல்லா முத முதல்ல உங்க நபியுடைய நூரை தான் படைச்சான். ஒரு ரிவாயத்துல வருது அவ்வளவுமா கலக்கல்லாவுல் கலம, அல்லா முத முதல்ல கலமை தான் படைச்சான். எப்ப தெரியுது கலம்னா யாரை தான் குறிக்கிறது? அப்ப அல்லம பில் கலம், கலமை கொண்டு கற்றுக் கொடுத்தான். எதை கொண்டு கற்றுக் கொடுத்தான்? அல்லா தலா ரசூலுல்லாஹ் கொண்டு நம்ம கற்றுக் கொடுத்தான். அல்லா தலா முழு சிருஷ்டிகளுக்கு இல்முடைய மதுவாரா யார் இருந்தாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்க மூலம் நமக்கு இன்னைக்கு இல்மு வந்துச்சு. அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். மாலம் யஅலம், அவன் அறியாததை கற்றுக் கொடுத்தான். பின்ன அல்லாஹ் பேனாவை கொண்டு கத்துக் கொடுத்தான். பின்ன அல்லாஹ் நமக்கு பேனா வச்சு கத்துக் கொடுத்தான். சரி, பேனா இல்லாம எத்தனை இலும் தெரிஞ்சுக்கிறாங்க? சின்ன பிள்ளைங்க பேனா பென்சில் இல்லாம அஞ்சு வயசு எவ்வளவு இலும் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அதான் எங்களுக்கு பேனா அமைச்சாங்க. அப்ப கலம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லம் என்ற வாசித்தாயின் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இல்மு கற்றுக் கொடுக்கிறான். எத்தனை பேர் கலம் பேனாவே இல்ல, குர்ஆன் ஓத கத்துக்கிறாங்க. ஏய், பேனா தொடரதே இல்ல, குர்ஆன் ஹாஃபிஸா மாறிடுறாங்க. பேனாவே இல்ல அப்படி கத்துக்கிறாங்க அவங்க. அங்க போய் தாய் மூலமா கேட்டு கத்துக்கிறாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லம் சஹாபா கத்துக் கொடுத்தாங்க, பேனா வச்சு கத்துக் கொடுத்தாங்க, எது கத்துக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பேனாவே கொண்டு எல்லாம் கத்துக் கொடுத்தேன். பேனா எதை குறிக்குது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹகீகத் அப்பதான் நபி வேறு ஜிப்ரீலுக்கே வழங்குச்சு. இந்த பொறுப்பு அல்லாஹ் கொடுத்த உடனே நபித்துவம் இறங்கணும்னு பெருமானாசிரியர் இறங்கி வர்றாங்க. ஆஹா, இவ்வளவு பெரிய பொறுப்பு அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டான், இந்த மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, இது அல்லாஹ் எத்தி வைக்கும்படி நம்மளை ஏவிட்டானே என்ற அந்த கவலையோட வர்றாங்க. கைகாலம் உதறது, எப்படி நிறைவேற்ற போறோம் அப்படின்னு. ரஜாவியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிஜி ஃபாதுஹு, பெருமானாசிரியர் திரும்ப வந்தார்கள், அவருடைய உள்ளமெல்லாம் நடுங்கி கொண்டிருந்தது. வந்தார்கள் சொன்னார்கள், நடுங்கு கைகள், அவர்களை போர்த்தினார்கள். அத்தா ரஹபமின் ரவு, பெருமானாரிடமிருந்து நடுக்கம் அச்சம் நீங்கும் முறையிலையும். சொன்னார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்பரஹல் கபர, நடந்த செய்தி எல்லாம் அவர்களுக்கு விளக்கிய நிலையிலே நடந்த செய்தி விளக்கிட்டு விளக்கமா சொல்லிட்டு சொன்னாங்க, என்னின் மீது நான் ரொம்பவும் பயந்தேன், எப்படி நான் இந்த பொறுப்பை நிறைவேற்றப் போகிறேன் என்று. இப்ப கால ஹதீஜா, அன்னை ஹதீஜா நாயகம் சொன்னாங்க, அல்லா அப்படி இல்லை எஜமானே, வல்லாய் அல்லா மீது ஆணையாக நீங்க அல்லா இந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்னா உங்களை கேவலப்படுத்த மாட்டான், உங்க தகுதியை அறிஞ்சுதான் அல்லா கொடுத்துருக்கிறான். நிச்சயமா அவன் உதவி செஞ்சு அந்த பொறுப்பு உங்களுக்கு நிறைவேற்றதுக்கு எல்லாம் தோப்பிங் செய்வான். இந்த உலகிலும் கேவலப்படுத்த மாட்டான், ஆகரத்திலையும் கேவலப்படுத்த மாட்டான். ஏன் அந்த மாதிரியான உயர்ந்த திருநபி நீங்க? அல்லா அப்படி இல்லை எஜமானே, வல்லாய் அல்லா மீது ஆணையாக லா யுஹ்ஸி கல்லாஹூ அபதா, ஒரு காலம் அல்லா உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன்? நீங்களும் உயர்ந்த பண்பாடுடையவர்களா இருக்கிறீங்க. இத்தகைய இத்தகைய உயர்ந்த அந்தஸ்து பண்பாடுகளை, உயர்ந்த குணங்களை உடையவருக்கு அல்லாஹால தண்டனை கொடுக்க மாட்டான். அவருடைய அந்தஸ்து இன்னும் உயர்த்துதான் அல்லாஹால இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் என்று அன்னை ஹஜா நாயகம் சொன்னாங்க. இன்னக்கல தசிலுர் ரஹம, நீங்கள் உறவுகளை ஆதரிக்கிறீர்கள். வத்தஸ்துகுல் ஹதீஸ, இன்னும் நீங்கள் வார்த்தைகளை உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எந்த பேசினா உண்மையே பேசுறீங்க. வத்தஹமீனுல் கல்ல, இயலாதவர்களுக்கு நீங்கள் அவளை சுமந்து கொள்கிறீர்கள், அவளுடைய வாழ்க்கைய வசதிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். கல்லு என்று சொன்ன நண்பர்களே, எந்த வேலையும் செய்ய முடியாம தன் வாழ்க்கைய வசதிகளை தானா ஏற்படுத்தி கொள்ள முடியாத ரொம்ப எம்ப முடியாதவர். அப்ப புள்ள குட்டினா யாரும் இல்ல, வயசா போச்சு, சாப்பாடு கூட வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க பாருங்க. அந்த மாதிரி இயலாதவர்களுக்கு நீங்க பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள். மாதூம், மாதூம்னா இல்லாதவர்கள் அர்த்தம். ஏழைகள், ஏழைகள் இல்லாதவர்களுக்காக வேண்டி உழைக்கிறீர்கள், அவங்களுக்கு நீங்க வழங்குறீங்க, வாரி வழங்கக்கூடியவர்கள். திருந்தாளிகளுக்கு உபசரிக்க கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஹக்குடைய சோதனைகளாலே
நாயிபத்துங்கிற ஹாதிசா விபத்துகள் ஆபத்துகள் சுனாமி இந்த மாதிரி பார்த்தீங்களா, இது புயல் வெள்ளம் பஞ்சம் இந்த மாதிரி வியாதிகள் பரவலான வியாதி கொள்ளை வியாதிகள் இது போன்று வரக்கூடிய ஹக்குன்படுத்தி வரக்கூடிய ஆபத்துகளில் சிக்கியவர் பூகம்பம் நிலநடுக்கம் இந்த மாதிரி ஆபத்துகள் சிக்கியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். நாயிபத்துக்கு நம்ம ஜம்மு நவாயிப் ஹாதிஸ்னு அர்த்தம், உண்டாகக்கூடிய ஆபத்துகள் ஹக்கின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளிலே உதவி செய்கிறீர்கள்னா அதில் ஈடுபட்டவர்களுக்கு அதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் நின்று பொறுப்பாக உதவி உத்தாசை செய்கிறீர்கள். சும்மா இன் தலக்கத்து இப்படிப்பட்ட உங்களுக்கு இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள உங்களுக்கு உயர்ந்த குணங்களை உள்ளே உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு தண்டனை வராது, அல்லாஹ் உங்களை சோதிக்க மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், உங்கள் சாணம் இன்னும் உயர்த்ததான் அல்லாஹ் தலா இந்த இதை நடத்தியிருக்கலாம். சும்மா இன் தலக்கத்து பி ஹதீஜா பெருமாநாயகம் கொண்டு சென்றார்கள் அது பெருமானாரை இதா வரக்கத்து இபின் நௌஃபல் என்ற பெரியவரிடத்திலே, அந்த பெரியவர் இருக்காங்கல்ல இபின் அம்மி ஹதீஜா, ஹதீஜாநாயகத்துடைய சொந்த சிச்சா மகனாரு, எல்லா வேதங்களையும் கற்றறிந்து பேர் அறிஞராக இருந்தாரு, வயது முதிர்ந்த ஒரு மனிதராக இருந்தார். இப்போ காலத்துல அப்ப ஹதீஜாநாயகம் அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் சொன்னாங்க, இபின் அம்மி என்னுடைய சிறீ தந்தையின் மகனே இஸ்மா அமீன் இபின் ஹீக்க உங்க சகோதரன் மகனார் என்னோட வாப்பாளர் கணவரை காமிச்சு இதோ இந்த முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க நீங்க கேளுங்க என்னவோ பாத்துட்டு வந்து சொல்றாங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த வயசான பெரியவங்க கேட்டாங்க என்னம்மா பாத்தீங்க வரகா இபுனஹி மாதா தரா இந்த சகோதரன் மகனே என்னம்மா பாத்தீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா ஸல்லம் செய்திகளை சொன்னார்கள், கபர மாரா தாங்கள் பார்த்த செய்தி எல்லாம் சொன்னாங்க. வரகா வரகா சொன்னாங்க, ஆஹா நாமூஸ் வந்தார்களே அவர்கள் தான் ஜிப்ரயில், நாமூசுங்கிறது ஜிப்ரேசருக்கு மற்ற வேதங்களில் சொல்லப்பட்ட பேர், தௌராத்து இஞ்சியில கூறப்பட்ட பேர் என்ன நாமூஸ், வந்தார்களே அவர்கள் தான் ஜிப்ரயில் அல்லதி அன்ஸரல்லாஹு மூசா, மூசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தானே அந்த ஜிப்ரயில் வகி கொண்டு வந்தார்களே அவர்கள் தான் உங்களுக்கு வந்தது. யாரை தனி பியா ஜதா, நான் அந்த நேரத்திலே வாலிபனாக இருந்திருக்க மாட்டேனா, நான் இப்ப வாலிபனா இருந்திருந்தா உங்க கூடயே இருந்து இஸ்லாத்தை பரப்புவனே, உங்களுக்கு வந்துட்டாங்க, நீங்க தான் எதிர்காலத்து எதிர்பார்க்கப்பட்ட ஏந்தல் நபி நீங்கள் தான். இவ்வுலகமே இந்த வானம் இந்த பூமி சந்திரன் சூரியன் உலகத்துடைய மண் மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் எந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தோ அது வந்து விட்டார்கள் ஜிப்ரயீல், வந்து விட்டார்கள் அந்த திருநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே ஆனந்தம் தாங்க முடியல அவங்களுக்கு. உங்கள் காலத்தில் நான் வாலிபனாக இருக்கக்கூடாதா, யாரை தனி ஜதான்னு சொன்னா வாலிபர் சொல்றேன் ஷாப்பன், யாரை தனி அகூன் ஐயன் நான் உயிராவோடு உயிரோடு இருக்கக்கூடாதா அந்த நேரத்திலே, இது குறிஞ்சுக கவுமு உங்களுடைய மக்கள் உங்களை இந்த மக்கா பதியை விட்டு வெளியே வெளியாக்குவார்களே, அந்த நேரத்தில் உங்களோடு இருந்து நான் உதவியாளராக இருக்கக்கூடாதா, அயாத்தா இருக்க வேண்டாமா அப்படின்னு ஏங்கினாங்க. சொன்னாங்க அவ முகுரிஜியகும் என்ன அந்த மக்கள் என்னை வெளியாக்குவார்களோ இந்த மக்காவை விட்டும், 53-50 வருஷங்கள் 40 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, இப்படிப்பட்ட புனித பூமி இம்மேல அவ்வளவு பாசமா அவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க ஜனங்க எல்லாருமே, இங்க கண்டாலும் தெருவுல கண்டா யா முஹம்மத் யா அல்லமீன் சாதிக்குன்ற எங்க பார்த்தாலும் பெருமை, ஒரு உதாரண புருஷராக பெருமானாரை மதிக்கிறாங்க, இப்படி இம்மேல உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய இந்த மக்களா என்னை ஊரை விட்டு துரத்துவாங்க என்னைய, அவ முகரிஜியகும் என்ன அந்த மக்கள் துரத்துவார்களா என்னை ஊரை விட்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அந்த வரக்கா சொன்னார்கள் கத்து இந்த மனிதரும் கொண்டு வருவதில்லை, விமிசலிமா ஜித்தபிஹி நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள், இப்படிப்பட்ட ஈமானுடைய இந்த வகையை மக்களுக்கு மத்தியில் யாருமே கொண்டு வரவில்லை, இல்லா ஊதிய அவர் வெறுப்பு கொல்லப்பட்டே விரோதம் கொல்லப்பட்டே தவிர, அதாவது எந்த காலத்துல எந்த நபி அல்லாஹ் ரசூலுடைய செய்தி கொண்டு வந்தாலும் அந்த ஊர் மக்கள் கடுமையை எதிர்த்துதான் செய்தாங்க, எந்த அவுலியாக்கள் அந்த ஊர் மக்களுக்கு தௌஹீத் கொண்டு போனாலும் அந்த ஊர் மக்கள் எதிர்த்துதான் செஞ்சாங்க. பை டால்பேட்டை புதுசு கிடையாது பை, அனுப்பிச்சிங்களா எந்த நபி இதுக்கு முன்னாடி ஆதம் நபி இருந்து கியாமத் வரைக்கும் எல்லா நபியும் சரி எல்லா அவுலியாக்களும் சரி மக்கள்கிட்ட தீனை கொண்டு போகும்போது அவர்கள் வெறுப்புக்கு அந்த மக்கள் அவர்களை எதிர்த்தே தவிர இல்லை, மக்கள் அவருடைய விரோதிகளாக மாறிய தவிர இல்லை, இல்லா ஊதிய அவர்களை அதாவத்து கொண்டே தவிர வெறுத்து தவிர விரோதம் கொண்டே தவிர இல்லை. யுதிரிக்கு நீ யோமுக உங்களுடைய நாட்களிலே நான் உங்களை அடைவேனேயானால் அல்ல உங்களுடைய நாள் என்னை வந்து அடையுமேயானால் அந்த மாதிரி நீங்கள் சிரமப்படக்கூடிய நாட்கள் வந்தால் அன்சுருக்க நசரன் முஅஸ்ஸர் முஅஸ்ஸரன் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் மிக வலிமையான உதவியாக, அஸ்ரா அப்படின்னு சொன்னா வலிமைன்னு அர்த்தம், மிக வலிமையான உதவியாக உங்களுக்கு உதவி செய்வேன். லம் என்ஷப் வரக்கத்து சும்மா லம் என்ஷப் வரக்கத்து அந்த துவப்பிய ஜி அதற்கு பின்பு நீண்ட காலம் வரக்கா அவர் இருக்கவில்லை, லம் எல்பஸ்னு அர்த்தம் வரக்கத்து அன் துவப்பிய அவர் மரணம் அடைவதற்கு நீண்ட காலம் பொறுத்திருக்கவில்லை. நீ செய்தி நடந்த கொஞ்ச நாட்டில் சில நாட்கள்ல வரக்கா ஒப்பாத்தா போயிட்டாங்க, அத்துடனே வகி பெருமானுக்கு நின்று விட்டது,
இந்த வகி வந்ததோட வகி நின்று வகையே வரதில்லை. அல்லாவோட இவ்வளவு பெரிய பொறுப்பு அல்லா கொடுத்துட்டான், அதுக்கு மேல பெருமானாங்க அல்லாட்ட உத்தரவும் வரமாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. பெருமான ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்பட்டார்கள். சில நேரங்களில் அவர்கள் இறை காதல தன்மை மறந்து போய், அப்ப காதலன்றிருந்து ஒரு செய்தி வந்துருச்சு, அது அடுத்த செய்தி வர்றேன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். டெய்லி ஒரு நாளைக்கு 100 போன் போட்டிருக்காரு வச்சுங்க, நம்மளுடைய யூசுப் பாய்க்கு அவங்களுடைய லவர் 100 போன். ஒரு நாள் இவர் போன் போற சுவிட்ச் ஆஃப்னு வருது, எதுக்குவே மாட்டேங்குது. எவ்வளவோ கார் நாளைக்கு 1000 போன் போட்டாரு, இதே பட்டன் கையெல்லாம் அமுத்தி அமுத்தி கை விரலாம் வலிக்குது. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஆள் சாப்பாட மறந்தாரு, குளிக்கிறத மறந்தாரு, அஞ்சுங்களா எல்லாத்தையும் மறந்தாரு, சட்ட துவைக்கிறத மறந்தாரு, இப்படியே சுத்தாரு அப்படியே. அவள் பறந்து போனாலே அப்படி அது பாட்டுக்கு ஏங்க ஆரம்பிச்சுறாரு. இந்த உலக காதல என்ன பண்ணிட்டாங்க, இந்த தகவலும் இல்ல, என்ன விஷயம் தெரிஞ்சு போய் வளர்ச்சி அவளை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சாங்களாம், போனெல்லாம் பிடிக்கிட்டாங்களாம், இனிமேல் பார்க்க முடியாது, யாருக்கோ கட்டி வைக்க போறாங்களாம் அப்படின்னு எப்படி இருக்கும். யூசுப்பாய் இல்ல எங்கேயோ பொண்ணு பேசிட்டாங்களாம், யாருக்கோ கட்டி வைக்க போறாங்களாம், அப்படியே பைத்தியம் முடிச்சுமா சுத்துறாரு, அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பூத்து பத்து இப்ப பார்த்தா அழுத வண்ணமா சுத்துறாரு. அந்த இவங்க இவங்க கூட்டுக்காரெல்லாம் பிடிச்சே வச்சுக்கிட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் விட்டா மனுஷன் எங்கேயாவது மலையிலிருந்து கூச்சு கூட்டு அஞ்சாவது மாடியில் ஏறி அங்கிருந்து கூச்சு திருடி டெலிஃபோன் டவர் மேலே ஏறி அங்கிருந்து பயங்காட்டி எல்லாத்தையும் ஏ பை எதையாவது பண்ணி விட்டாருன்னா ஜி அது கடையில் போய் பூச்சி கீச்சு மருந்து வாங்கி எதையாவது அளவுக்கு பண்ணி வந்தாரில் பிரச்சனையாக போடுமே அப்படின்ட்டு வீட்டில் இவர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஆளை வச்சு கண்காணிச்சு உட்காந்துருக்குறாங்க. அவரை இது துனியாவுடைய காதலை இப்படின்னு சொன்னால் தன் காதலனாகிய மூலாவிடமிருந்து செய்தி வந்த பின்னாடி அடுத்த செய்தி வரல, பெருமானோட உள்ளம் தாங்கல. பெருமானம் சொல்ல ஆட்சினா முத்தப்பக்கம் நலகி முத்தப்பக்கம் நலி செய்து ஜாதல் புகாரி ஹாரி வேற ஒரு விவாதத்தை அதிகமாக சொல்லியிருக்காங்க. அத்தா ஹசன் நபி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் பெருமானா சொல்லம் கவலை அடைந்தார்கள், பீமா பலகனா நமக்கு அடைந்த விரிவாயத்துகளிலே ஹுஸ்னன் மிக பெரும் கவலையாக, வதா மின்ஹு மிராரன் அந்த கவலையோடு சென்றார்கள் பல தடவை, கை எதரத்தா மின் ருஊசி ஷவாஹித்தில் ஜபல் மலையுடைய உச்சியிலிருந்தும் மலை குன்றுகளின் உச்சியிலிருந்தும் அப்படியே கீழே விழுந்து விடலாம் என்று பெருமானாசன் பல தடவை சென்றார்கள். இப்போ குல்லமா அவுபாபு தருவது ஜபலின் அந்த மலையுடைய உச்சி பகுதியை அவர்கள் அடைந்த பொழுதெல்லாம் நிகை யுல்கிய நப்சஹு மின்ஹு அங்கிருந்து தங்களையே கீழே போட்டுக் கொள்ளலாம் மேலிருந்து உழுந்தரலாம் அவங்க போன பொழுது என்னங்களா துபுதீலஹு ஜிப்ரஹீல் ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் அங்கே வெளியாவார்கள். இப்போ கால சொன்னார்கள் யா முஹம்மது இன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் மொழி சொல்லி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு காதலனாக இருக்கிறான் சீமா அல்லாஹ்விடம் வகி வரும் என்று ஆறுதல் சொல்வார்கள். வயஸ்கன் தாலிக்கு ஜாஷஹு அதனால் அவருடைய உள்ளத்துடைய துடிப்புகள் அமைதி அடையும், துகுர் நப்சு பெருமானாருடைய நப்சு சந்தோஷம் அடையும், திரும்ப போயிடுவாங்க. இப்படி இப்படி பல தடவை நடந்திருக்குதான். கடைசியா பெரும் அல்லாஹ்விடம் தொடர்படியா வகி வர ஆரம்பிச்சிருச்சு. பிரஞ்சபை அவங்களுக்கு காதலுடைய ஏக்கம் அது வந்துங்களா, நேசரன்றிருந்து ஒன்றும் வரலையே, தகவல் தொடர்பு இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் ஏ வகிசுபை. அதனால இன்னும் அவர்களுடைய இந்த உச்சகட்டமான காதல் இருந்திருக்குமானால் அந்த நேசத்தில் விளைவுனால சிறந்த ஆசனம் மலையிலிருந்து உழுந்தரலாமா